ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். தமிழக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா தனியார் பள்ளிகளை விட இந்த ஆண்டு அதிகமாக சேர்க்கை நடைபெற்றிருக்கிறதா ஒரு தகவல் வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ லாஸ்ட் மண்டேலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 6th and 9th வந்து அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க திங்கட்கிழமையிலிருந்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த கொரோனா டைம்னால் அரசு பள்ளிகளில் வந்து அதிகமான விண்ணப்பங்கள் வந்திருக்கிறதா ஒரு கணக்கெடுப்பு சொல்லிட்டுருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூலை கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அதிகமாக வந்து விண்ணப்பங்கள் வந்து வந்திருக்கிறதா சொல்லிட்டுருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கொரோனா டைமில் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்ட்டு ப்ரைவேட் ஸ்கூல் எடுக்கிறாங்க. அந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கா அப்படிங்கிறது கமெண்ட்டில் தெரிவிங்க மறக்காமல். இது வந்து ஒரு நல்ல டிஸ்கஷனை கொண்டு போகும். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸை வச்சுட்டு ஃபீஸை வந்து கண்டிப்பாக வந்து வாங்குகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்லேயும் வந்து வேறு சொல்லிட்டாங்க, 60% வாங்கலாம், 40% வாங்கலாம் அப்படிங்கிறது போல் வந்து சொல்லிட்டாங்க. இதே காரணமாக வச்சு ஃபீஸை வந்து வலுக்கட்டாயமாக வாங்குறாங்க. ஃபீஸ் கட்டினா மட்டும்தான் ஆன்லைன் கிளாஸு, புக்ஸு, நோட்டு எல்லாமே இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இந்த காரணத்தினால இந்த ஒரு வருஷம் தானடா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்கிறதுக்கு போகிறாங்க. குறிப்பாக வந்து 9th வந்து அட்மிஷன் வந்து நிறைய போயிட்டுருக்கிறதா வந்து ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 10% வந்து வழக்கத்தை விட கவர்மெண்ட் ஸ்கூல் இந்த வருஷம் வந்து அதிகமாக வந்திருக்கிறதா ஒரு கணக்கெடுப்பு தகவல்கள் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை தெரிவிங்க. நீங்கள் ஒருவேளை ப்ரைவேட் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கா இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலே நல்லா இருக்குப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா?